வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா கர்ணன் தன் வரத்தை காக்க இப்படியா செய்தார் பீமனும் கர்ணனும் கடுமையாக பல முறை மோதி கொண்டனர் முதலில் கர்ணனே தளர்ச்சி அடைந்து பின்வாங்கினார் கடைசியில் பீமன் ஆயுதங்களை இழந்து கர்ணனிடம் மாட்டிக்கொண்டார் அப்பொழுது கர்ணன் ஒரு கனையை விட்டு வதைத்திருக்கலாம் அல்லது தாய்க்கு கொடுத்த சத்தியத்திற்காக சும்மா சென்றிருக்கலாம் ஆனால் கர்ணன் தன்னுடைய வில்லி நுனியை மாட்டிக்கொண்ட பீமனை தட்டி அவருடைய கிண்டல் அடித்து விட்டு சென்றார் அதே போல் சகாதேவன் மாட்டிக்கொண்ட பொழுது கர்ணன் புத்திமதி சொல்லி அனுப்பிவிட்டாராம் இன்னும் நகலன் மாட்டிக்கொண்ட பொழுது வில்லை அவன் கழுத்தில் மாட்டி அனுப்பிவிட்டாராம் இவையெல்லாம் அவருடைய அலட்சிய குணத்தை வெளிப்படுத்துவதை போன்று தோன்றும் மேலும் கர்ணனிடம் மகா கோரமான பார்க்கவஸ்திரம் ரௌதிராஸ்திரம் போன்றவைகள் இருந்தன ஆனால் அவைகளை பீமனிடம் பின்வாங்கும் பொழுதோ அபிமன்யுவிடமோ பிரயோகிக்கவில்லை அவ்வாறு பிரயோகித்திருந்தால் யமதர்மராஜா அரண்மனைக்கு விருந்தாளியாக செல்வதை யாராலும் தவிர்த்திருக்க முடியாது இதை சல்லியனிடமே பதினேழாவது நாளில் சல்லியா என்னிடம் நாகாஸ்திரம் போன்ற மகா கோரமான பல முறை பயன்படுத்தப்படும் அஸ்திரங்கள் நிறையவே உள்ளது அதனை அர்ஜுனன் போன்ற திவ்யாஸ்திரங்கள் தெரிந்த மகா வில்லாளி மேல்தான் பிரயோகிப்பேன் மற்றவர்களின் மேல் அவ்வாறு செய்ய மாட்டேன் அது எனக்கு அழகும் அல்ல என்றார் இந்த அலட்சிய மனோபாவம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் பீமனும் அபிமன்யுவும் கர்ணனிடம் போரிட்ட சில நொடிகளிலேயே வீர சொர்க்கம் அடைந்திருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பீமன் மல்யுத்தத்தில் ஜராசந்தனை பல நாட்கள் போரிட்டு அவனை வீழ்த்த முடியவில்லை ஆனால் கர்ணன் ஒரு சுயம்பரத்தில் கர்ணனுக்கும் ஜராசந்தனுக்கும் நடைபெற்ற மல்யுத்தத்தில் கர்ணன் ஜராசந்தனை இரண்டு கூறாக கிழித்து போட்டான் ஜராசந்தனோ கர்ணனின் திறமையை மெச்சி தன்னுடைய மகத நாட்டின் ஒரு பகுதியான மாலினி தேசத்தை கர்ணனுக்கு அளித்து நட்பை ஏற்படுத்தி கொண்டார் கர்ணன் அர்ஜுனனை தவிர பிற பாண்டவர்களிடம் சண்டையிடும் பொழுது கேலியாக நடந்து கொண்டாலும் தன் தாய்க்கு கொடுத்த வரத்தை காக்கவே கர்ணன் இப்படி நடந்து கொண்டார் மேலோட்டமாக பார்த்தால் இவையெல்லாம் கர்ணனின் அலட்சியமான குணம் போல் இருந்தாலும் கூர்ந்து நோக்கும் பொழுதுதான் வரத்தை காக்கவே அவர் செய்த தியாகம் தெரியும் எனவேதான் அவர் பல கோடி இதயங்களை பஞ்ச பாண்டவர்களை விட எளிதில் வென்றுவிட்டார் என்ன நேயர்களே நீங்களே சொல்லுங்கள் உங்கள் மனதில் இடம் பிடித்தவர் தர்மத்தின் வழி நடக்க போராடிய பாண்டவர்களா அல்லது கர்ணனா என்று இது போன்ற மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே